அருகே கத்தியை காட்டி மிரட்டி பணம் கொள்ளை. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சிவசக்தி காலனி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் லிங்கேஸ்வரன் வயது 47. இவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது தாயார் ருக்குமணி தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள பெஸ்ட் நகர் பகுதியில் ருக்குமணி தனியாக வசித்து வருகிறார். ருக்குமணிக்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாததால் திருப்பூரில் உள்ள தனது மகள் வீட்டில் வசித்து வருகிறார். சிகிச்சைக்காக மகள் வீட்டுக்கு சென்ற நிலையில் மருத்துவ செலவுக்காக பணம் தேவைப்பட்டதால் தாராபுரம் பெஸ்ட் நகரில் உள்ள ருக்குமணி வீட்டில் இருக்கும் பணத்தை எடுத்து வர லிங்கேஸ்வரன் அதிகாலை சுமார் 3 மணி அளவில் சென்றுள்ளார். அப்போது ருக்குமணி வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தனர். மேலும் வீட்டிற்குள் திருட முயற்சி செய்வதற்காக தாராபுரம் சங்கர்மில் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான், தாராபுரம் அருகே உள்ள கணபதி பாளையம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் ஆகிய இருவரும் வீட்டின் மதில் சுவர் மீது ஏறி குதித்து வீட்டின் பூட்டை உடைத்துக் கொண்டிருந்தனர். வெளியே நின்று கொண்டிருந்த குப்பிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி தினேஷ்குமார் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொண்டிருந்தார். கத்தியினால் கழுத்தை அறுத்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் திருமூர்த்தி மற்றும் ரகுமான், தினேஷ்குமார் ஆகிய மூவரும் லிங்கேஸ்வரனை சராமாரியாக தாக்கிவிட்டு அவரது பாக்கெட்டில் வைத்திருந்த பணத்தை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். உடனே இச்சம்பவம் குறித்து லிங்கேஸ்வரன் தாராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விருந்து சென்று அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அங்கு தேடி போது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ரகுமான் வயது 35, அஷ்ரப் வயது 26, திருமூர்த்தி வயது 24, தினேஷ்குமார் வயது 25 ஆகிய 4 பேரை கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அஷ்ரப் பகலில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராகவும் இரவில் திருடனாகவும் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆம்புலன்ஸ் சொந்தமாக வாங்குவதற்காக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாராபுரம் குற்றவியல் நீதிபதி பாபு முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காலத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் தாராபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், சரியா?